வெல்கம் கைஸ் இது உங்கள் ரெண்டு சுகன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐன்ஸ்டைன் நியூட்டன் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு மிகப்பெரிய புத்திசாலி சயின்டிஸ்ட். இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டிக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் தந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்பிளனேஷன் தந்தாங்க அதை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதே மாதிரி இவங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் எப்படி வந்து வித்தியாசமாக இருக்குது, அதே மாதிரி எப்படி வந்து ஒற்றுமை போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் வந்து எந்த மாதிரி விதத்தில் வந்து இந்த கிராவிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நியூட்டன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராவிட்டியை ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஐன்ஸ்டைன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராவிட்டியை ஒரு ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர், அதாவது ரிலேட்டிவிட்டி தியரி படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேரும் நான் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் நான் ஃபார்முலா எதையும் இன்க்ளூட் பண்ண மாட்டேன், பிகாஸ் ஃபார்முலா இன்க்ளூட் பண்ணால் எல்லாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. சொல்லலாம் நான் வந்து இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி அந்த ஃபார்முலாவை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ரியல் டைம் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வச்சு. இப்போ நம்ம இந்த நியூட்டன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த கிராவிட்டியை ஃபோர்ஸாக சொன்னார்ல, இவர் என்ன மாதிரி எக்ஸ்பிளனேஷன் தந்தாங்கன்னு இப்போ பார்த்துலாம். நியூட்டன் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸும் வந்து தன்னை அட்ராக்ட் பண்ணிக்கிறது தான் நம்ம கிராவிட்டின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து மாஸ் மாஸ்னா ஒரு வெயிட்னு சொல்லலாம், பட் இது எந்த இடத்துலையும் மாறாது. அதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், வாட் இஸ் கிராவிட்டியில், அதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இந்த மாஸ்னா என்னதுன்னு. அந்த வீடியோ பார்க்கணும்னா எங்கள் காலில் தரேன், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ போய் பார்த்துட்டீங்கன்னா இந்த மாஸ் இதெல்லாம் உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிடும். அதில் நான் நியூட்டனோட எக்ஸ்பிளனேஷன் நல்லா கிளியராகவே தந்திருந்தேன். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தானே அட்ராக்ட் பண்ணிக்கிறதா கிராவிட்டி நியூட்டன் சொன்னார். இதில் எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து மாஸ் அதிகமாக இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து மாஸ் கம்மியாக இருக்க ஆப்ஜெக்ட் அதாவது இழுக்கும். இதுதான் நம்ம கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறோம் நியூட்டன் சொன்னார். ஸோ இந்த கிராவிட்டியை வந்து இன்னும் நம்ம அவர் சொன்ன ஃபார்முலா தான் நம்ம ரியல் டைம் டே டு டே லைஃப்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணுறோம், இந்த ராக்கெட்டுக்கு சில கிராவிட்டி பற்றின விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டிய இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டனோட ஃபார்முலாவிலேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து என்ன இது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த ஃபார்முலா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா இந்த கிராவிட்டி வந்து எவ்வளோ அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஃபார்முலா என்னது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் அது ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டோட மாஸை நம்ம கால்குலேட் பண்ணும். மாஸ் எவ்வளோ அளவுக்கு அதிகமாகுதோ கிராவிட்டியும் அதிகமாகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸுக்கு பிட்வீனில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்போலாம் குறையுதோ அவ்வளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டியும் அதிகமாகும். இதுதான் அந்த ஃபார்முலா. அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கோங்க, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பால் வச்சுப்போம், இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எர்த்துன்னு வச்சுப்போம். இப்போ நம்மக்கிட்ட இது ரெண்டுதில் எது மாஸ் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எர்த்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலை விட லட்சக்கணக்காக கோடிக்கணக்கை விட ரொம்ப அதிகம் மாஸ். இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ தூரம் போனாலும் இந்த எர்த்தால் அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அது வந்து கிராவிட்டிங்கிறது ரொம்ப அதிகம், மாஸுங்கிறது ரொம்ப அதிகம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் குறைய குறைய ரெண்டுமே ஸ்பீடாக வந்து, அதாவது கிராவிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும், டிஸ்டன்ஸ் குறைய குறைய. இதை நான் வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸ்பிளனேஷன் பற்றி சொல்கிறேன். நான் வந்து ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறேன், அந்த ஆப்பிள் வந்து நான் ஃபிஃப்த் ஃப்ளோர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே போடுறேன். அப்படி கீழே போடுற போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஆப்பிள் போக போக ஸ்லோவாக இருக்கும். ஃபோர்த் ஃப்ளோரில் ஒரு ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாக போகும், நெக்ஸ்ட் தேர்ட் ஃப்ளோர் போகும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகும், அதே மாதிரி கிரவுண்ட் ஃபோருக்கு போகிற போது ரொம்ப ஸ்பீடாக போகும். இதை நாம் வந்து இதை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படின்னா ஒரு ஆப்பிள் வந்து போக போக ரொம்ப வந்து ஸ்பீடி ஆகுது, பிகாஸ் இப்போ இதுதான் நம்மளோட கிரவுண்ட்னு வச்சுப்போம். இதுக்கு மேலே இருக்கிற ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகுது, இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பீடு வந்து அதிகமாகும், பிகாஸ் இங்கே கிராவிட்டி அதிகமாகுது. ஏன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப குறையுது. அதே மாதிரி இங்கே ரொம்ப கிட்ட வரும்போது டிஸ்டன்ஸ் ரொம்ப குறையுது, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வரும். அதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்டனோட கிராவிட்டி ஃபார்முலா வச்சு நம்ம இந்த மாதிரி தான் கிராவிட்டி வந்து கவுண்ட் பண்ணுறோம். ஒன்றுமே இல்லைங்க, மாஸ் அதிகமாக அதிகமாக கிராவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸும் ஒரு டிஸ்டன்ஸ் கம்மியாக கம்மியாக கிராவிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டைன் சொல்றது பார்த்துடலாம். ஐன்ஸ்டைன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒன்று வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அதாவது ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர். ஸோ இதை நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், ஒரு துணி இருக்குன்னு வச்சுருவோம், அந்த துணி மாதிரி தான் அந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரும். ஒரு நூல் ஒரு நூல் ஒரு நூல் ஒரு நூல் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரும் இருக்குது. இந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணியாட்டை வந்து ஆக்ட் ஆகும். இப்போ நான் இந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரில் ஒரு ஆப்ஜெக்டிங் வைக்கிறேன், அதாவது ஒரு துணியை ஒரு ஆப்ஜெக்ட் வச்சா அந்த உருண்டை வந்து நேராக வரப்பாகும், இல்லை அதே இடத்துல வந்து நின்றுக்கும் ஃப்ளாட்டான சர்ஃபேஸில். அப்படி இருக்கிற நேரத்தில் நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன், அப்போ நீங்கள் ஒரு துணி எடுத்துக்கோங்க, அந்த துணியில் ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் வைங்க, அது ரெண்டுமே அட்ராக்ட் ஆகும். எஸ் இட் வில் அட்ராக்ட். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அட்ராக்ட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டுமே ஒரே மாஸ் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் தனித்தனியாக அட்ராக்ட் பண்ணிக்கிறது. இப்போ இன்னொரு வீடியோ கம்மிங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா
மாஸ் அதிகமாக இருக்கிற ஆப்ஜெக்ட் மாஸ் கம்மியாக இருக்கிற ஆப்ஜெக்டை இழுக்குது. பார்த்துருந்துருங்க. சென்டிமீட்டர் ஸோ அதே மாதிரி இது எப்படி வந்து சுற்றுது, ஏன் அட்ராக்ட் ஆக மாட்டேங்குது, உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அதிகமாக. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து எப்படி சுற்றிக்கிட்டே எப்படி வந்து சென்ட்ரல் வந்து அட்ராக்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க தந்த எனர்ஜி, அவங்க வந்து இப்படி சுற்றி விட்டாங்க, அதனால தான் அந்த எனர்ஜி அளவு வந்து சுற்றுது. அதுவே அதே மாதிரி தான் நம்மளுடைய இடத்துல பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால அதால் முடிஞ்ச அளவுக்கு சுற்றுது, கொஞ்சம் தான் வந்து அட்ராக்ட் ஆகுது, அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் அதிகமாக இருக்கிற ஆப்ஜெக்ட் மாஸ் கம்மியாக இருக்கிற ஆப்ஜெக்ட்லாம் அட்ராக்ட் பண்ணுது, ரெண்டு மாஸ்க் ஈக்குவலாக இருக்கிற ஆப்ஜெக்ட் தனியாக அட்ராக்ட் பண்ணுது. இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்க போகிறது ஒன்றே ஒன்று தான், மாஸ் அதிகமாக அதிகமாக கிராவிட்டி அதிகமாகும், டிஸ்டன்ஸ் குறைய குறைய கிராவிட்டி அதிகமாகும். இது அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேரும் எது ஒன்றே ஒன்று டிஃபர் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் ஃபோர்ஸ்ல சொன்னார், ஐன்ஸ்டைன் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி இப்படி சொன்னார், அதாவது ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர். ஸோ இதை நம்ம வந்து விட்டுக்கலாம். இதுதான் அந்த இந்த ரெண்டுலாமே இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல, ஒரே ஒரு குட்டி ரிவிஷன் பண்ணிக்கலாம். நியூட்டன் அப்படிங்கிற ஒருத்தர் ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் தனியாக அட்ராக்ட் பண்ணிக்கிறது கிராவிட்டின்னு சொன்னார், அதில் எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து மாஸ் அதிகமாக இருக்கும் மாஸ் கம்மியாக இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து இழுக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் அதிகமாக அதிகமாக கிராவிட்டி அதிகமாகுது, டிஸ்டன்ஸ் குறைய குறைய வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி அதிகமாகுது. நியூட்டன் இதை சொன்னார். ஐன்ஸ்டைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டைம் கூட வச்சார், அதாவது துணியாண்டுக்கும் அதில் ரெண்டு ஆப்ஜெக்ட் வச்சு ரெண்டுமே வந்து அட்ராக்ட் ஆகுது, எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மாஸ் அதிகமாக இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் கம்மியாக இருக்கிற ஆப்ஜெக்ட் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் அதிகமாக ஆச்சுன்னா கிராவிட்டி அதிகமாகும், அந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சதுனா கிராவிட்டி அதிகமாகும். இதுதான் வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் இவங்க ரெண்டு பேர் தந்தது. இதெல்லாம் ஃபார்முலா சொல்லி சொல்லவே இல்லை, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு என்னால் போனேன், வேர்வெல்லாம் வருது பரவாயில்ல. பட் இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரியலைன்னா நான் கொஞ்சம் ஸ்பீடாக பேசியிருந்தேன்னா ஸ்லோ மோஷன் வச்சு கூட பாருங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுல் வீடியோ.